வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் மின் கட்டணம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டுமென தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. ஆனால் பலரும் தயக்கம் காட்டி வருகின்றனர். அதே நேரம் மின் கட்டணத்தை செலுத்த முடியாமல் பலரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மின் இணைப்பை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்காக வருகிற 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2811 பிரிவு அலுவலகங்களிலும் வருகின்ற 28ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் வரும் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் இறுதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. பண்டிகை தினங்களை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களிலும் காலை 10:30 முதல் மாலை 5:15 வரை இந்த சிறப்பு முகாம்கள் செயல்படும். பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய மின் இணைப்பு எண் மற்றும் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் பல இடங்களில் மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத நிலை இருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய மின் கட்டணத்தினை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் செலுத்திக் கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ள சிறப்பு முகாமை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து நாளை முதல் மின்வாரிய அலுவலகங்களில் ஆதாரை இணைக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பு முகாம் மூலம் ஆதாரை இணைக்க 34 நாட்கள் அவகாசம் கிடைத்துள்ளதால் பொது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.